கோவில்களின் இளவரசி நீலகிரியில் இயற்கையின் அரவணைப்பில் அமைந்துள்ள அழகிய கிராமம் எமரால்டு. இங்கே உள்ள எமரால்டு அணைக்கு அருகில் இருக்கிறது அரசு தொடக்க பள்ளி. மழலைகள் குதித்து விளையாடி கொண்டாடும் இப்பள்ளியின் எண்ணும் எழுத்தும் வகுப்பறையை பார்க்கலாம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை ஒன்றியம் அரசு தொடக்கப்பள்ளி எமரால்டு எண்ணும் எழுத்தும் வகுப்பறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் கிறிஸ்டினா சாரா, இடைநிலை ஆசிரியை. ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளின்படி நான் எனது வகுப்பறையை வண்ணமயமாக உருவாக்கியிருக்கின்றேன். இதில் அமைந்துள்ள படங்கள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் குழந்தைகளை கவரக்கூடிய வண்ணமயமான படங்களோடு நான் இதை அமைத்திருக்கிறேன். இந்த எண்ணம் எழுத்தும் வகுப்பறையில் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு களமாக இங்கு அமைந்துள்ளது. படைப்பு களம், கலையும் கைவண்ணமும் மற்றும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இது மூணையும் கம்பைன் பண்ணி நம்ம இந்த களத்தில் நம்ம வச்சுக்கலாம். இதில் குழந்தைகள் தங்களுடைய முழு கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் பயன்படுத்தி பொம்மைகள், பேப்பர் பேக் மற்றும் பல வகையான படைப்பு, அவங்க அந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க செய்யக்கூடிய எல்லா படைப்புகளையும் நம்ம இந்த களத்தில் நம்ம வைக்கலாம். இதில் வந்து கடினமான பாடப்பகுதியை கூட மிக எளிமையாக குழந்தைகள் கற்றுக்கிறாங்க. பாடல் களம், பாட்டு வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல். இந்த இடத்துல வந்து நான் நின்னதுமே குழந்தைங்க ரொம்ப உற்சாகமாக, ஐ ஜாலி, டீச்சர் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாயிருவாங்க. தமிழ், கணிதம், ஆங்கிலம் கையேடுகளில் அழகான பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல்களில் வரக்கூடிய கேரக்டர்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணி இந்த பாடல் களத்தில் நான் ஒட்டியிருக்கேன். அதன் மூலமாக குழந்தைகள் வந்து ரொம்ப எளிதாக இதில் கற்றுக்குவாங்க. இது எங்கள் ஊர் வந்து ஊட்டி. இதில் எங்கள் ஊரில் ஆலமரம் கிடையாது. அந்த ஆலமரம்னா என்ன, அதுக்கு விழுதுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த மாதிரி அமைச்சு நான் குழந்தைங்களுக்கு இந்த பாடல் மூலமாக கற்றுக் கொடுக்குறேன். இந்த பாடல் களத்தில் பாடலுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவைப்படும் அதை நான் வந்து காட்டுறதுக்காக வேண்டி இந்த பாடல் களத்தில் நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் இந்த பாடல் களத்தில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பல்வேறு விலங்குகளுடைய மாஸ்குகளை நான் இந்த களத்தில் நான் வைத்திருக்கிறேன். அமுதா, உனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க இல்லையா? உன்னுடைய நண்பரை கூப்பிடுங்க பார்க்கலாம். இந்த மாஸ்குகளை குழந்தைங்க போட்டுட்டு அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போதும் அந்த கேரக்டராகவே மாறி அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக இந்த சிறப்பாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இந்த மாஸ்குகளை போட்டு அவங்க அந்த கதை பகுதியை ரொம்ப அழகாக நடித்து காட்டுவாங்க. இந்த பொம்மலாட்ட களத்திற்கு விரல் பொம்மைகளையும் குச்சி பொம்மைகளையும் நான் இங்கு அமைத்து வைத்திருக்கிறேன். பாடப்பகுதி எளிமையாக புரிந்து கொள்ள இந்த பொம்மலாட்ட களம் மிகவும் உதவியாக இருக்கிறது. செயல்பாட்டு களம். இந்த செயல்பாட்டு களமானது தமிழ், ஆங்கிலம், கணக்கு இந்த மூன்று பாடங்களுக்கும் பொதுவான களம் இது. இந்த செயல்பாட்டு களத்தில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அடங்கிய தொகுப்பு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் செய்து பார்த்து கற்று அவர்கள் இந்த களத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏறு வரிசை, இறங்கு வரிசை மற்றும் நான்கு அடிப்படை வடிவங்கள், சதுரம், முக்கோணம், செவ்வகம், வட்டம், இந்த நான்கு முக்கியமான வடிவங்கள் அடங்கிய இந்த தொகுப்பும் இந்த களத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கணித உபகரண பெட்டியில் இருக்கக்கூடிய குச்சிகள், மணிகள், வடிவங்கள் அடங்கிய இந்த தொகுப்பை இந்த செயல்பாட்டு களத்தில் நம்ம பயன்படுத்தும் போது குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக கற்றுக்குவாங்க. என்னுடைய கதைக்களம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர் கையேட்டில்
முறையே தமிழ், கணிதம், ஆங்கிலம். இந்த மூணு பாடத்துலேயுமே கதைகள் வந்து பறவைகளையும் விலங்குகளையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த கதைக்களங்களை அமைச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த கதைக்களத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த மாமரத்தில் இந்த மாம்பழங்களை அதிலேயே வரையாமல் இதை வந்து தனியாக நான் வரைஞ்சி இதில் வெட்டி நான் இதில் ஒட்டியிருக்கேன். அந்த குழந்தைகள் வந்து தனியாக தொட்டு பார்த்து அதை அனுபவித்து ஓ இது மாம்பழம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த கதைகளும் அமைஞ்சா இந்த கதைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் மாணவர்களுக்கு புரியும். என் பேர் கீர்த்தனா, ஒரு வாரத்து படிக்கிறேன். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்துச்சான். அங்கே ஒரு பாப்பா இருந்தானா, அவள் பேர் அமுதான் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து கழுவை தட்டும் போது அமுதா வந்து கழுவை தட்டும் போது உனக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது மாதிரி அமுதா உள்ள கூட்டிட்டு போனாளா. அமுதாவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சான், அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அவங்க போய் அவங்க கூட விளையாண்டு இருக்கும் போது அணில் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தொப்படி கீழே உண்டுச்சான். அடிபட்டு இருக்கும் போது என்னவா இன்னும் பயந்துட்டாங்க. இது ரீடிங் கார்னர். தமிழில் நம்ம படித்தல் களம் அப்படின்னு சொல்லி அமைக்கிறோம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரே களத்தில் கொண்டு வரலாம். இதில் இப்போ நம்ம அறிமுகப்படுத்துகிற எழுத்துக்களை நம்ம இந்த களத்தில் குழந்தைங்களுக்கு பிடித்த அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய வண்ணங்களில் கலர்ஃபுல்லாக இந்த களத்தை நம்ம அமைக்கிறோம். இந்த களத்துக்கு வரும்போது குழந்தைகள் மிக ஆர்வமாக பல்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை மிக அருமையாக கற்றுக்கிறாங்க. இது போன்ற எண்ணும் எழுத்தும் வகுப்பறை உருவாக்கி மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.